Hi friends, இன்னைக்கு நம்ம சூப்பரா ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்யணும் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 5 முட்டையை வேக வச்சி இந்த மாதிரி நடுவுல கீறி வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு மஞ்சள் தூள், மிளகு தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுப்ப சிம்ல வெச்சிட்டு மசாலா கருகாம நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசனை போன பிறகு இதல நம்ம வேக வச்சிருந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்ப சிம்லயே வச்சிட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா படுற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் முட்டையை. இந்த மாதிரி நம்ம முட்டையை வறுத்து செய்யறதனால கிரேவி நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க முட்டையெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இத எடுத்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு 3 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், கால் ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் மசாலா நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு, கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவியில் முட்டையில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். திரும்பவும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ரொம்பவே சூப்பரான நல்ல டேஸ்டியான முட்டை கிரேவி தயாராகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்கூடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.